ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். எந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் சந்திக்கக்கூடாது நினச்சோமோ அந்த சூழ்நிலையில் இப்போ உங்களை சந்திக்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் சங்கம் ஃபிஃப்டியுடன் வேலை செய்ய மாட்டோம்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பின்படி இன்றைக்கி அவங்க வேலை செய்து நிறுத்தியிருக்காங்க. இதன் மூலம் இன்றைக்கி வந்து ஏறக்குறைய 40 திரைப்படங்கள் வந்து தமிழ் திரைப்படங்கள் வந்து படப்பிடிப்பு வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதே போல் வந்து ஏறக்குறைய 10,000 தொழிலாளர்கள் நேற்று வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு வேலை வந்து மறுக்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைக்கி தமிழ் திரைப்படத்துறையில் இருக்கிற நிலைமை. இந்த நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து ஒரு 10 நாளாக வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோடு போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்க எந்த விதமான உடன்படிக்கைக்கோ இல்லை வந்து பேச்சுவார்த்தைக்கோ வர தயாராக இல்லாததால் இன்றைக்கி இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தத்துக்கோ அல்லது வேலை தடைபடுவதற்கோ தொழிலாளர்கள் சம்மேளனம் காரணம் இல்லை. தொழிலாளர்கள் சம்மேளனம் அனைத்து விதத்திலும் அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கடந்த 10 நாட்கள் முன்னால் 7 நாட்களுக்கு முன்பாக ஃபிஃப்டியுடன் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்போட முடிவு தான் இன்றைக்கி வந்து இந்த படப்பிடிப்பு பாதிப்பு. இதுதான் எங்களோட இப்போ என்ன வழக்கமாக வந்து நாங்கள் வந்து நீங்கள் காத்திருப்பீங்க, நாங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னு பதில் சொல்கிறது நாங்கள் ரெடி பண்ணணும், இதை சொல்லலாமா அதை சொல்லலாமான்னு. இது வழக்கமாக இந்த 7 நாளில் டெய்லி 1/2 hour 1 hour லேட் ஆகிட்ருக்கோம். ஏன்னா என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நீங்கள் வரதுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா எங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் இன்றைக்கி அவங்க எங்களுக்கு இந்த பதிலை தவிர வேறு எந்த பதிலும் சொல்வதற்கான இடமே எங்கள்கிட்ட இல்லை. உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கொண்டாடி கூட இருப்போம், வேற ஒருத்தர் கூட இருப்போம் சொன்னா சரியா இருக்குமா? சரியா இருக்குமா? இதெல்லாம் நான் இல்ல இல்ல அவங்களுக்கு யார் கேள்விக்கான பதில், யார் கேட்டாங்களோ அவங்களுக்கான பதில். எந்த கேள்விக்கோ ஒரு ஒரு பொதுவான இடத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டு தொழிலாளர் தொழில்துறைக்கு ஒரு தொழிலாளர்கள் இது வந்து 40 வருஷம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் போட்டுட்டு நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணிப்பேன், நீங்கள் இல்லாமல் ஒர்க் பண்ணிப்பீங்கன்னா இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இது நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை சொன்ன கோரிக்கை என்னென்னா என்னென்னலாம் குற்றச்சாட்டு இருக்குது இதை சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து உட்காந்து பேசி இந்த குற்றச்சாட்டை இல்லாமல் நம்ம பண்ணலாம். என்னென்னா ஏதா அங்கே ஒன்று நடந்தது இங்கே ஒன்று நடந்ததுன்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேரில் எங்கேயோ சில தவறு நடக்கும், தமிழ்நாடே வேணான்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? இதுபோல் வந்து 23 தொழிலாளர்கள் இருக்கிற இடத்துல சில தவறுகள் நடக்கலாம், அந்த தவறுக்கு காரணம் அவங்களா இருக்கலாம் இல்லை நாங்களாக இருக்கலாம். இதெல்லாம் அந்த சுச்சுவேஷன் தான் தீர்மானிக்கும். இப்போ போகிற போக்கில் வந்து குற்றச்சாட்டுகள் சரியாக இருக்காது. நாங்கள் சொன்னோம் எந்த விதமான தவறுகளையும் நாங்கள் பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து ஏதாவது சுட்டி காட்டுங்க, தவற சுட்டி காட்டுறோம் இல்லை தவற திருத்துறோம். தவறுன்னு நீங்கள் எது தவறுன்னு சொல்லணும் இல்லையா? தயாரிப்பாளர் சங்கம் தன்னிச்சையாக வந்து ஏற்கனவே போன நிர்வாகம் வந்து பேசி முடித்து கையெழுத்திடப்பட்ட சம்பளத்தை குறைச்சி வந்து ஒரு சுற்றறிக்கையை அமைச்சாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. அப்போ வந்து ஏற்கனவே போன நிர்வாகம் தானு சார் கையெழுத்து போட்டு இவ்வளோ கொடுக்கலான்னு, இப்போ அவங்க வந்து அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை குறைக்கணும்னா அது எப்படி சரியாகுமா? அது சரியில்லை. அது இது அதுதான் மெயின் பிரச்சனை. இது தவிர சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைலாம் நாங்கள் பேசுகிறோங்கிறோம், அதெல்லாம் பேசி சரி பண்ணலாங்கிறோம். நாங்கள் ஆரம்பித்தவங்கிறத நீங்கள் தயவுசெய்து வந்து ரிவர்ஸ் பண்ணணும். நாங்கள் ஆரம்பிக்கல, தயாரிப்பாளர் சங்கம் ஃபிஃப்டியுடன் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் ஸ்ட்ரைக் அரௌன்ஸ் பண்ணுறது? நாங்கள் இப்போ வேலை செய்யலை, வேலை செய்யாத போது ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்குன்னீங்கன்னா நீங்கள் தான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, வேலை செய்ய மாட்டேன்னு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணி வேலை செய்ய மாட்டோம்னு சொன்ன வேலை செய்ய சொல்கிறீங்களா? என்ன என்ன செய்ய சொல்கிறீங்க? நாங்கள் அரசாங்கத்துக்கிட்டு போவோம். இப்போ ஏன்னா இன்றைக்கி தான் இப்போ இதுக்கான முடிவை இன்றைக்கி தான் எடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து அவங்கக்கிட்டே என்ன வழக்கமாக இது வந்து 40 வருஷத்தில் நிறைய தடவை நடந்திருக்கு. இப்போ எங்கள் துறையிலே இருக்கிற இப்போ சம்மந்தப்பட்டவங்க இரு தரப்பாரையும் வந்து ரீச் பண்ணக்கூடிய சமாதான விரும்பிகளை வச்சு ஒரு குழு வச்சு பேசலாம். இல்லை நானே கூட பேச தயாராக இருக்கேன். இல்லை அவர் கூட வந்து நான் நேராக வர சொன்னால் நானே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போய் பேச கூட நான் தயார். எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. தயாரிப்பாளர் நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் என்ன வேணும்னு அவங்க கேட்கணும், எங்களால் என்ன பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன்.
சார் பிரகாஷ் ராஜ் சாருக்கு நிறைய தெரியாது சார், அவர் நடிகர். பொது விதி புத்தகம் இருக்கா இல்லையான்னு வந்து அங்கே அவர் மூணு அஞ்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் வந்து 14 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் ப்ரொடியூசர் கிடையாது, ஏன்னா நான் டைரக்டர். டைரக்ஷனை பற்றி தான் எனக்கு அதிகமாக தெரியும். அதனால் அவருக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா கூட பேசிக்காக நடிக்கிறார். அதனால் பொது விதி புத்தகம் இருக்கா இல்லையான்னு அவர் அவங்க இருக்க பக்கத்தில் நிர்வாகி கேட்க சொல்லுங்கள். அவங்களே கையெழுத்து போட்டு ஒரு 11 புத்தகம் கொடுத்துருக்காங்க 2008 வரைக்கும். அது இருக்கா இல்லையான்னு அவர் கேட்க சொல்லுங்கள். இது மாதிரி எல்லாமே வந்து உணர்ச்சி வசப்பட்டு இப்போ வந்திருக்கவங்க வந்து என்னென்னா எல்லோரும் நல்லவங்க. ஏன்னா யார், ஏன்னா எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு 2 லட்சம் எல்லோருக்கும் பணம் கொடுத்தாரு, இறந்துட்டா பணம் கொடுத்தாரு. இது மாதிரி மனிதாபமான இருக்குது, எல்லாமே உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கிறதா இருக்குது. நிர்வாகங்களுக்கு வரும்போது, சங்கங்களுக்கு வரும்போது உணர்ச்சியின் அடிப்படையில் மட்டும் அந்த முடிவுகள் எடுக்க முடியக்கூடாது. அது வந்து கடந்த கால வரலாற்றை பார்த்து அதனுடைய ஏற்ற இறக்கம் பார்த்து எது சரியாக இருக்குன்னு பேசி தான் தனிச்சதே சரின்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்க போகும்போது வந்து இமோஷனலாக பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா படப்பிடிப்புகளும் எங்கள் சென்னையில் ரத்தம் எடுத்துக்கும் போது விஷால் மட்டும் சிதம்பரம்ல படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்குதா தகவல் வெளியாக எப்சி யூனியன் பாதியும் வெளியாட்களை வச்சும் படப்பிடிப்பு நடந்துதா சார்? இப்போ இல்லை இல்லை இல்லை, ஃபெப்சியோட ஒர்க் பண்ணார் நேற்று வரைக்கும் ஃபெப்சியோட ஒர்க் பண்ணார். நாங்கள் வந்து நேற்று வரைக்கும் அவன் சொன்னோம் சார், நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம்னு சொல்லதை திரும்ப பெறுங்க அப்படின்னு நேற்று வரைக்கும் அவன் சொல்லிட்டு இருந்தோம். நேற்று வரைக்கும் ஒர்க் பண்ண ஷார்ட்ஸ்லாம் இருக்கலாம். இன்றைக்கி எங்கள் தொழிலாளர்கள் யாரும் அவரோட ஒர்க் பண்ணல. வேணால் வந்து அதை நேற்று எடுத்ததாக இருக்கலாம், முந்தான எடுக்கலாம். அது வந்து நான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் சார் ஷூட்டிங்கிலேருந்து கடைசியாக இருக்கிற வந்து திருநெல்வேலி நடக்கிற ஷூட்டிங் வரைக்கும் 37 படங்களோட படங்கள் வந்து அவங்க நிறுத்தியிருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் நீங்கள் எல்லாமே நாங்கள் பார்க்குறோன்ட்டுக்கோம். அதனால் வந்து படப்பிடிப்பு தான் நின்று இருக்க தவிர எந்த ஷூட்டிங் நடக்கலை. இதில் வந்து எனக்கு பெரிய பெருமைலாம் இல்லை. ஏன்னா ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணி அழுகுறார் அவர், சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இதுக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி தான் கடைசி நாள், இது மாதிரி நீங்கள் இருந்து பண்ணலாமான்னு. நான் சொன்னேன், நான் என்னப்பா பண்ணுறது, உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் கேளு, அவங்க ஒர்க் பண்ண சொன்னால் ஒர்க் பண்ணு. இது நான் நிறுத்தலை முதல்ல, இது வந்து நானும் தொழிலாளர் சமையலமும் நிறுத்தலை. ஏன்னா இதனால் பாதிக்கப்படுறது தொழிலாளர் மட்டும் இல்லை, தயார் இன்றைக்கி படம் எடுக்கிற அனைத்து தயாரிப்பாளரும் பாதிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குற கண்டிஷன்லாம் நாங்கள் ஒத்துட்டு படம் எடுக்கிறோம் சார், இன்றைக்கி வந்து வாங்கங்கிறாங்க. இது போல் தான் கடந்த காலங்களில் வந்து தயாரிப்பாளர் சமயம் கொஞ்சம் லேட் பண்ணும்போது தொழிலாளர் சமையலும் அதை நிறுத்தி அவங்க கேட்குற தொகையை கொடுத்து பழகப்பட்டுட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது மாதிரி வந்து இந்த நேரத்தில் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி வாங்குறது கூட தப்பாயிடும், அதெல்லாம் சரி வராது. ஒரு 2 தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை அதுதான் வாங்கணும்னு நான் நினைக்கிறோம். இது இல்லாமல் வந்து இதை சுமூகமாக கொண்டு செல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் போகிற போக்கில் வந்து சில வந்து கருத்துக்களை சொல்கிறது, தூங்கும்போது சம்பளம் கேட்குறாங்க, உட்காரும்போது சம்பளம் கேட்குறாங்க, வேலை இல்லாமல் இது சம்பளம் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா நல்லா நினைக்கிறோம்னு நினைக்கிறவங்கள வந்து அவமானப்படுத்தியோ இல்லை கோபப்படுத்தியோ அந்த வேலையை சுமூகமாக நடைபெறாமல் முடியும். அவங்க தான் வந்து இந்த ஜேர்னிக்கு இவ்வளோ பேட்டா, இங்கேருந்து வந்து தஞ்சாவூர் போனால் இவ்வளோ பேட்டா, இங்கேருந்து டெல்லிக்கு போனால் இவ்வளோ பேட்டா, இங்கேருந்து காஷ்மீர் போனால் அது இவ்வளோ பேட்டான்னு அவங்க தான் டிசைட் பண்ணிக்கிறாங்க, அவங்க தான் நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. இங்கேருந்து ரயிலுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, ட்ரெயினில் டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க, வேணா தூங்க வேணான்னு சொல்லலாம். எப்போ நாங்கள்லாம் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு பேட்டா கொடுத்துருக்கோம், நீங்கள் தூங்காதீங்கன்னு சொல்லுங்கள், தூங்க வேணான்னு ஒன்றா நாங்கள் தொழில சொல்லுவோம். இதெல்லாம் பேசிக் ப்ராப்ளத்தை விட்டுட்டு வந்து ஒருத்தர் அவமானப்படுத்துறதால நான் கூட நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அவங்களோட குறைகளை சுட்டி காட்டுவோம், குறைகளை சுட்டி காட்டுறது இல்லை விஷயம், நிறைகளை காமிச்சு இப்போ நம்ம எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், என்ன உங்களோட ப்ராப்ளம் என்ன. நீங்கள் வந்த பிறகு அவர் தெரியாமல் சொல்லியிருக்காரு, போன நிர்வாகத்தில் கையெழுத்து போட்டு 4 கோடி ரூபாய்க்கு குறைவான திரைப்படங்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகளை தொழிலாளர் சமையல் வழங்கியிருக்காங்க. அதை அவங்க இன்னும் வந்து பயன்படவே இல்லை, அதையெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணலை அவங்க. அது ஒன்றுமே பண்ணாமல் நாங்கள் ஒன்றும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, என்ன கொடுக்கலன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். இதுதான் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள். சார், சார், பெப்சி தயாரிப்பாளர் பிரச்சனைகளில் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினி கமலோட நிலைப்பாடு என்ன? நீங்கள் யாராவது அவங்களை அணுகுனீங்களா? நாங்கள் யார் பண்ணாலும் சார், ரஜினி சார் பண்ணாலும் ஓகே, கமல் சார் பண்ணாலும் ஓகே. கமல் சார் நாங்கள் பார்த்தோம், இது விஷயமா இல்லை, வேற ஒரு விஷயமா சொல்லும்போது சொன்னார், இப்போ வந்து இண்டஸ்ட்ரி கொஞ்சம் சிரமமான நிலையிலிருக்கு செல்லும் பண்ணி கொஞ்சம் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இது மாதிரி வந்து இதுவாக இருக்காதிங்க. நான் சொன்னேன், சார் என்ன இல்லை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து எங்கள் தொழிலாளர் சொல்லி இன்றைக்கி எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லா தொழிலாளர்களையும் கன்வின்ஸ் பண்ணி என்னால் வந்து ஒரு நெகோஷியேட் கொண்டு வர முடியுங்கிறது எனக்கு ஒரு பலம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னால் இன்றைக்கி 23 சங்கத்தில் இருக்க எல்லோரும் கேட்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது, அதுக்குண்டான மரியாதை அவங்க தராங்க. நானே அவங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம், இப்படி இதை குறைச்சிக்கலாம், இதை சரி பண்ணலாம், இதெல்லாம் இது வரும் அதிகம் நான் வாங்க சொல்ல. இன்றைக்கி வந்து ஒரு
நிலைமை மாறுது. நிலைமை மாறும்போது அது மாறுதலுக்கு ஏற்ப நம்மளே மாற்றிக்கலாம்னு நான் சொல்கிறேன். அவங்களாம் கூட வந்து அதை சரிங்க சார் கன்வின்ஸ் பண்ணிக்காங்க. இதை வந்து தயாரிப்பாளர்கிட்ட நாங்கள் எதிர்பார்ப்போம். வேலை நிறுத்த போராட்டம்னு வந்து நீங்கள் வந்து ஏன்னா ஊடகங்களையோ இல்லை பத்திரிகைகளோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளை முதல் 5th வேலை நிறுத்தம். இதை தயவு செய்து இந்த இந்த ஹெட்டிங்கை மாற்றுங்க. தயாரிப்பாளர் வேலை மறுத்தனர், தொழிலாளர்களுக்கு வேலை மறுத்தனர் போடுங்க. எல்லாம் தயாரிப்பாளர் சங்கம் வந்து 5th வேலை செய்யக்கூடாதுன்னு அறிவுறுத்தல் இப்படி போடுங்க. நாங்கள் வந்து வேலை செய்ய மறுக்கவே இல்லை. நீங்கள் இன்னொரு தடவை திருப்பிக்காருங்க, 31st நீங்கள் தொழிலாளர்கள் வேலை செய்ய மாட்டோம் என்ற அறிவிப்பை திரும்ப பெறணும் சொல்லியிருக்கோம். முதல் கோரிக்கை எங்களுடன் வேலை செய்ய மாட்டோம் என்ற அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும், இதுதான் முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை ஒத்துக்கிட்ட சம்பளத்தை குறைக்க கூடாது. மூணாவது கோரிக்கை பொது விதிகளை, இது மூன்று கோரிக்கையில 36th கூப்பிட்டு இல்லைப்பா முதல் கோரிக்கை நாங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து உங்களோட வேலை செய்கிறோம், வேலை செஞ்சுக்கிட்டே இதெல்லாம் எப்போன்னு பேசி முடிக்கலாம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒன்று நாங்கள் மூணு சொல்கிறோம், ஏதோ ஒன்று செய்யணும் இல்லையா? அப்போ நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் நாங்கள் சொன்னப்பறம் அப்படியே தானே நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் சொல்கிறீங்களா? நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்ட வந்து அது ஏற்கனவே வந்து பேசணும், பேசிட்டு வந்தபடி தான் அந்த முடிவு வந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஷூட்டிங் வந்து தடைப்பட்டது. அந்த ஷூட்டிங்கில் வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஒரு சில வந்து போயிட்டு அவங்க ஒரு நிபந்தனை இருந்தாங்க, எந்த நிபந்தனை வைக்காதீங்கன்னு சொன்னதான். பேச்சுவார்த்தைக்கு எந்த நிபந்தனை வைக்காதீங்க. சந்திக்க போகணும், சந்திக்க போகணும். இப்போ இன்றைக்கி முடித்த பிறகு இதோட நிலைமை தெரிஞ்சு நாங்களாக இதை பேசி, ஏன்னா இன்றைக்கி நாங்கள் என்ன நினைக்கிறோம், ரெண்டு தரப்பாரும் சேர்ந்து இன்றைக்கி தொழிலாளர்களுக்கு எல்லோரும் தெரியும் திரைப்படத்துறை சிரமமான நிலை இருக்குன்னு. நாங்கள் அவங்கள குற்றம் சாட்டி போய் சொல்லி, இல்லை அவங்க எங்களை குற்றம் சாட்டி சொல்லி போய் அவங்கள்ட்ட நிர்பந்தம் கொடுக்கறத விட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்கலாங்கிறது எங்களோட ஒரு எண்ணம். நாங்கள் அவங்கள வந்து இது தண்டிங்க அப்படின்னு போய் அதுக்கு ஒரு இது போவானா நினைக்கிறோம். ரெண்டு பேருமா சேர்ந்து இவ்வளோ பிரச்சனை இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது, அவங்க மட்டும் பாதிக்கல நாங்களும் பாதிக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேருமா சேர்ந்து தான் அவங்களோட போகணும்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் வந்து அவங்கள போய் குறை சொல்ல வேண்டிய நிலை எங்களுக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் வந்து இதை யோசித்து இன்றைக்கு நாளை யோசித்து எப்படி போகிறது வாங்க சார். ஒரு ஆண்டு என்ன கேட்டீங்க கொஞ்சம் சார், தொடர்ந்து இதே நிலைமை நீடிச்சா அவங்க வந்து உங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்ல, இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை பண்ண மாட்டேன்னு தயாரிப்பாளர் சங்கம் சொல்றாங்க, இதே நிலைமை தொடர்ந்து நீடிச்சா உங்க தொழில் பாதிப்போம், இதுக்காக அடுத்த கட்டமா என்ன பண்ண? இதே நிலைமை நீடிக்க கூடாதுங்கிறது தான் எங்களோட விருப்பம். இதே நிலைமை நீடிச்சா ரெண்டு பேரும் பாதிக்கப்படும் போது தான் உண்மையான நிலைமை. அந்த நிலைமையை மாற்றத்துக்கு உண்டான அனைத்து வழிகளையும் நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி நாங்களே பேசுவோம், இல்லை பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுவோம், இல்லை எங்கள் கூட இருக்கிற இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி சார் கமல் சார் இல்லை எங்கள் டைரக்டர் கேமராமேன் ரெண்டு பேருக்கு நண்பர், ஏன்னா அதில் இருக்கிறவங்க கூட வந்து நிறைய பேர் தொழிலாளர்கள் தான். இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து 5th மெம்பர் தான். 5th மெம்பர் வானான்னு சொல்லி ஒர்க் பண்ணால் அதில் ஒர்க் பண்ணுற மிஷ்கின் 5th மெம்பர் தான், ஒர்க் பண்ணுற விஷால் 5th மெம்பர் தான், அவர் வந்து ஆர்டிஸ்ட் யூனியனில் ஒரு மெம்பராக இருக்கார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வரைக்கும் அது வரைக்கும் போகும். 5thங்கிறது யாரை மீன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. 5thன்னு சொன்னால் இன்றைக்கி ரஜினி சார் கூட 5th மெம்பர் தான், அப்போ அவரே வானான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். யாரும் வேணாம் இப்போ மொத்தம் அதுதான் அங்கே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் யார் மேலேயும் வந்த கோபத்தில் யார் மேலேயும் காமிக்கிறாங்க. பிரச்சனைங்கிறதுனால அவர் ஷூட்டிங் நடத்தலை, நாளைக்கு நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க, 2nd நாளைக்கு நடத்துறாரு, அப்போ உங்கள் திருச்சி தொழிலாளர்கள் என்ன நிலைமை அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுவீங்களா இல்லை? எங்களை ஒதுக்கி வச்சுட்டு
மற்ற சங்கம் எல்லாம் யாரு சார்? இந்தியாவில் உள்ள திரைப்படத்துறை ஒரு பெக்குலியர் அமைப்பு இருக்குது. ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஃபெடரேஷன் இருக்கு, ஒரு ஒரு பார்ட்டுக்கு ஒரு ஃபெடரேஷன் இருக்கு. இந்த ஃபெடரேஷன் இணைந்தது ஒரு கான்ஃபெடரேஷன் இருக்கு, அகில இந்திய தொழிலாளர் மாமன்றம்னு இருக்கு. இந்த மாமன்றத்தில் இருந்து ஒரு விதி இருக்கு, எதையாவது வந்து தொழிலாளருக்கும் தொழிலாளர் எம்ப்ளாயிக்கும் எம்ப்ளாயருக்கும் பிரச்சனை வந்தால் அந்த சமயத்தில் இன்னொரு யூனியன் போய் அங்கே வேலை செய்யக்கூடாதுங்கிறது விதி. அதனால் இந்தியாவில் யார் பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு மாநிலம் அங்கே போய் வேலை செய்ய மாட்டாங்க. சொல்ல விரும்பல இல்ல அந்த பிரச்சனைகளை வந்து அவங்களால இப்போ முடியலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க காலத்தில் வந்த பிரச்சனை இல்லை இது. இது வந்து 8 வருஷமாக வந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து எப்படி எதிர்கொள்றதுங்கிறது அவங்களுக்கு தெரியல, இல்லை எப்படி வந்து அதை சால்வ் பண்ணுறாங்கிற எங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா எங்களுக்கும் இது 8 வருஷமான பிரச்சனை. அப்போ அதில் வந்து காம்ப்ரமைஸ் வரும்போது வந்து ஒரு 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 முக்கியமான இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு மோதல் வருது. இந்த மோதலை எப்படி தீர்க்கணுங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இப்போ அது அவரை உடனே வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாருன்னு நான் சொல்லலை. நாங்கள் அதே போல் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து அவங்கள நான் குற்றஞ்சாட்ட விரும்பலை. ஆனால் நான் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறேன், இல்லை தொழிலாளர் சம்மேளம் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறேன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது உண்மையாக வந்து பிரச்சனையின் அடிப்படையில் ஏற்பட்ட மோதலை தவிர தனி மனித மோதல் கிடையாது. இந்த பிரச்சனையை தீர்க்கணும். இதுதான் 8 வருஷமாக நடக்கிற பிரச்சனை. 8 வருஷமாக வந்து ஒரு ஒரு நிர்வாகமும் அடுத்த மேலே தலையில் போட்டு எஸ்கேப் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அடுத்த வரம் பண்ணட்டும், அடுத்த வரம் பண்ணட்டும். இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், நானும் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அவரும் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் அந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ இல்லை பேச்சுவார்த்தை இந்த நாங்கள் 3 மாதத்தில் வந்து ஒரு 20 தடவை பேசிட்டோம். அதில் வந்து ஏறக்குறைய ஒரு 40% நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். 100% முடியணும்னு அவங்களும் எதிர்பார்க்கக்கூடாது, நாங்களும் எதிர்பார்க்கல. அதில் எந்த அளவில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாங்கிறது தான் விஷயம். சார் கமல் சொன்னார் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அடிப்படையில் தான். இல்லை இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் நம்ம தொழிலாளர்கிட்ட பேசி எதெல்லாம் நியாயமோ அதையெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ண வைங்க, அவங்களை புரிய வைங்க. ஏன்னா பழைய மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரி இல்லை, வேறு மாதிரி இருக்குது இண்டஸ்ட்ரி. அதனால் வந்து அதனுடைய நீ உடனே அவங்கள வந்து இதை ஒத்துக்கணும்னு சொல்லி வந்து எதேச்சிகரமாக சொல்லாதீங்க. அவங்களுக்கு விலக்கி சொல்லுங்கள் இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி இருக்குது, அப்போ 2 விதமான சினிமா இருக்குது, இதையெல்லாம் அவங்களுக்கு விலக்கி சொல்லி தயாரிப்பாளர்களுக்கு கோரிக்கைகளை எதெல்லாம் நியாயம் நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணுவீங்க. அதை நாங்களும் உட்காந்து பேசி 1 மாதம் என் மேலே அவங்க தொழிலாளர் கூட சின்ன தனிப்பட்ட வருத்தால் வந்தது, என்ன சார் நீங்கள் வந்தோடனே இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் டைரக்டர் எங்கள் கஷ்டம்லாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 மாதம் டெய்லி அவங்கள வந்து ஒரு பிரச்சனையாக சொல்லி அவங்க மைண்ட்லேயே கூட ஓகே இன்றைக்கி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பிரச்சனையில் நம்ம அவங்களுக்கு வந்து தயாரிப்பாளருக்கு உதவி பண்ணலாம், இல்லை தயாரிப்பு தொழிலுக்கு உதவி பண்ணலாம். இந்த தொழில் வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும் சொந்தம் இல்லை, நமக்கும் சொந்தமானது. அவங்களாவது வருவாங்க போவாங்க, நம்ம இங்கேயே இருக்க போகிறோம், அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம தான் காப்பாற்றணுங்கிற உணர்வை முதல்ல அவங்களுக்கு கொடுத்தேன். அதன் அடிப்படையில் தான் மிகப்பெரிய உதவிகளை மிகப்பெரிய சலுகைகளை அவங்க தயாரிப்பாளர் கொடுத்துருக்காங்க. அதனோட வேல்யூ கூட அவங்களுக்கு புரியல. அது சார் தனிப்பட்ட மன்சூர் அலிகான் ஆரம்பித்தார், அப்புறம் ஆரம்பிச்சுட்டு நடத்த முடியல, அப்புறம் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வந்து என்னை தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்டு மறுபடியும் தொழில் பண்ணுறாரு. ஒரு போன வாரம் சொன்னார், அண்ணன் என்னை விட்டுடுங்க, நான் வந்து இப்போ தான் ஓரமாக இருக்கேன், மறுபடியும் என்னை யாராவது இழுத்தானா விட்டுருங்க, எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார். இப்போ மறுபடியும் அவர் அதில் இசி மெம்பராக இருக்கிறதுல வரலாம். இதனால் இந்த இதெல்லாம் ஏன்னா இதுதான் என்ன சொல்கிறது வந்து இது வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும் தவிர பிரச்சனை பண்ணுறவங்களை சால்வ் பண்ணணும்னு நினச்சா இது பிரச்சனை முடியாது. இப்போ 20 இப்போ வேணான்னு சொல்லுங்கள், 23,000 பேர் என்ன பண்ணலாம், எல்லோரும் க்ளோஸ் பண்ணிடலாமா? அப்போ பிரச்சனைங்கிறது அந்த 23,000 பேர் சம்மந்தப்பட்டது, இண்டஸ்ட்ரியோட சம்மந்தப்பட்டது. அப்போ என்னன்னு பேசி முடித்து அது அவங்களுக்கும் வந்து இதுதான்ப்பா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண்ணலாம். என்னென்ன சொல்லாமல் வந்து நீங்கள் வந்து அவங்க வேண்டாம் இவங்க வேண்டான்னா அது சரியாக இருக்காதுங்கிறத நான் விஷால்கிட்ட சொன்னேன். விஷால் கூட இப்போ வந்து அது கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. விஷால் சார் கூட வந்து நான் சொன்னேன், சார் இதெல்லாம் இப்படி வந்து ஏன்னா அவரோட நான் எல்லா இதுக்கு வந்து நான் கோஆப்ரேட் பண்ணுவேன், அவங்க எல்லா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எல்லா விஷயத்தையும் நான் கோஆப்ரேட் பண்ணுவேன். பண்ணும்போது அவர் ஒரு நல்ல ஒரு நல்ல நட்பு இருக்குது, நல்ல புரிதல் இருக்குது. அப்போ விஷால்கிட்ட சொன்னேன், விஷால் நீங்கள் வந்து இதையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 40 வருஷம் தவறுகளை சரி பண்ணணும்னு நான் சொன்னேன்னு பிரகாஷ் ராஜ் சொன்னார். 40 வருஷம் தவறுகள் இல்லை, எப்படி தவறுகள் ஆகும்,
போன வருஷம் இருக்கும்போது அது சரி. போன வருஷம் இப்போது அரசாங்கம் வந்து டாஸ்மார்க் இந்த வாய்மூருக்கு மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு இப்போ முடிச்ச இப்போ தவறு. ஆனால் போன வருஷம் அது சட்டப்படுத்த சரிதானே. அப்போ ஒரு ஒரு நிர்வாகங்கள் சேர்ந்து முடித்த விஷயங்களை போன வருஷம் சரியாக இருந்ததில்லை. இப்போ நிலைமை மாறுது, டிஜிட்டலுக்கு வந்து கன்வர்ஷன் ஆகிட்டோம், இதில் சில மாறுதல்களை ஏற்படுத்தணும், அதனால் இதெல்லாம் சரி பண்ணலாம். நான் அப்போ ஆனால் தொழிலாளர்கள் 40 வருஷமாக இருந்துட்டு வரவங்களுக்கு அது என்ன பிரச்சனை? இப்போ லேப் இருந்தது, ஃபிலிம் இருந்தது, இப்போ ஃபிலிமே இல்லை. ஃபிலிம் எம்ப்ளாயிஸை வச்சு சொல்லி நான் சொல்ல முடியாது, ஃபிலிமில் ஒர்க் பண்ணாங்க சார் எங்கூட இருக்கான்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு வேறு துறையில் அவங்களை கன்வெர்ட் பண்ணோம். இப்போ ஃபிலிம் கேமரா யூஸ் பண்ண கேமராமேன் இருக்காங்க, கேமரா அசிஸ்டன்ட் இருக்காங்க, நீங்கள் ஃபிலிம் கேமராவில் தான் ஷூட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அவங்கள வந்து கொண்டு வந்து மாற்றி டிஜிட்டல் கேமராவை கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் கேமரா கற்றுக்கன்னு நான் சொல்லணும். அப்போ அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்குன்னு சொல்லணும், சிஸ்டம் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லணும். அதே போல் எடிட்டர் இருக்காங்க, ஃபிலிமை கட் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறோம், இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறோம், ஃபிலிமே இல்லைன்னு சொல்கிறோம். இதை கற்றுக்கிட்டால் நீ வேலையில் இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஆள் வருவான் சொல்லுவோம். நாங்கள் போய்ட்டு நீ ஃபிலிமு தான் வெயிட் பண்ணணும் நான் சொல்லலை. இன்றைக்கி மியூசிக் டைரக்டர் அன்றைக்கி வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து 100 பேர் வச்சு இளையராஜா சார் பண்ணார். இன்றைக்கி ரகுமான் இந்தியாவில் இருக்கார், லண்டனில் ஒருத்தர் பாடுறாங்க, ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் வாசிக்கிறாரு, எல்லாம் ஆன்லைனில் இதுவாகுது. இதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எல்லாம் அப்போ ஒரு அப்போ மாறுதலுக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதலுக்கு வருது. இதையெல்லாம் தொழிலாளர்களுக்கு விலக்கி சொல்லி இதை நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை அக்செப்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். அதுபோல் தயாரிப்பாளர்கள் கூட வந்து இன்றைக்கி செலவை குறைக்கணுங்கிறது கரெக்டு, வருமானத்தையும் அவங்க பெருக்கும். எங்களோட செலவை குறைப்பதால் மட்டும் வந்து தமிழ் திரைப்படத்துறை அப்படியே வந்து ஓஹோ நாளைக்கு சொர்க்கம் வந்துடாது. எங்களால் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைகளை நாங்கள் முடிவு சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். அதை விட்டுட்டு இதை தூண்டுற மாதிரி இல்லை பழைய பகையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவர் திட்டுறது இவர் திட்டினா எங்கள் எங்கள் இதெல்லாம் நடக்காத விஷயங்கள் இன்னி இது வரைக்கும் இந்த சம்மேளனத்தில். முதல் எங்கள் வந்து யாரும் யாரையும் தரமற்று தாக்கக்கூடாது, யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. யார் விமர்சனம் பண்ணாலும் யூனியன்லேருந்தே எடுத்துருவோம். இவ்வளோ நாகரிகத்தெல்லாம் வந்து கொண்டு வரவே முடியாது. இன்றைக்கி வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா வருவாங்களா யாராவது வரைக்கும்? யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி ஒருத்தர் கூட வாயத்திறக்கலை. சரிங்க சார், நம்ம நியாயமாக போராடுவோம், அற வழியில் சொல்லுவோம், நாகரிகமாக பேசுவோம். இதையெல்லாம் நான் வந்து தொழிலாளருக்கு நான் வந்து கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லலை, அவங்கக்கிட்ட இருக்கிற குவாலிட்டியை இன்றைக்கி வெளியே கொண்டு வந்திருக்கேன். தொழிலாளர் இல்லை, இது நம்மளோட துறை, இது தயாரிப்பாளர்கள் மட்டும் சொந்தம் இல்லை, இதில் நம்மளும் பங்குதாரர்கள்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். திரும்ப திரும்ப இந்த கேள்வி நீங்க மாத்தணும்ன்றது என்னோட தயாரிப்பு. அழைக்கும் வரை போக மாட்டேன்னு சொல்லல இப்ப நானு, அவங்க அழைக்கணும்னு அவங்க கோரிக்கை விடுக்கணும். வெளியே தள்ளிட்டாங்க, எங்களை வெளியே தள்ளிட்டாங்க, நாங்க வந்து எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்றோம். என்ன பண்ணலாம்? இப்ப போனா நீ வரக்கூடாதுன்னு சொல்லலாம், எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்றோம். அவ்வளவு ஒரு சில படங்கள் சார் இல்லை தமிழ்நாட்டில் இப்போ தற்போது ஒரு படம் கூட நடக்கல சார். அது நீங்கள் தான் சொல்லுங்க, ஏன்னா நான் விசாரித்தேன், ஷூட்டிங் போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறாங்க, ஒன்றும் கேமரா இருக்குது, கேமரா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அவுடோர் யூனிட்ல. அவர் லீகலாக பேசி அந்த கேமரா வச்சுருக்காரு. அப்போ நீங்கள் கேமரா மட்டும் வச்சுங்கன்னு கேமராஸ்னு வந்துட்டாங்க, வெறும் கேமரா தான் இருக்குது. இப்போ அதை வச்சு அவங்க ஷூட்டிங் பண்ணால் ஏதாவது ஒரு ஷார்ட் எடுக்கலாம்னு முயற்சி பண்ணலாம். வழக்கமான படப்பிடிப்பும் நான் படப்பிடிப்பு நடத்த பேருக்கு நடத்தணும்னு சொல்கிறதும் வந்து நல்லா இருக்காது. உண்மை அவரே விஷாலே கூட சொல்லி நீங்கள் மனசாட்சியோடு சொல்ல சொல்லுங்கள், நேற்று என்ன ஷூட்டிங் நடந்தது இன்றைக்கி நடந்ததா அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. சார் இயக்குனராக தான் நான் இருக்கிறேன், இயக்குனர் சங்கத்தோட ரெப்ரசன்டேஷன் தான். இப்போ அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம், நிச்சயமாக வந்து இயக்குனர் சங்கத்துக்கு கூட 6 வருஷமாக சம்பளம் பேசி முடிக்கல, அந்த சங்கத்துக்குண்டான பிரச்சனை கூட தான் நம்ம பேச சொல்கிறோம். இயக்குனர் இப்போ இது வெப்சிங்கிறது இயக்குனர் சங்கத்தையும் உள்ளடக்கியது தான். அப்போது இயக்குனர் சங்கத்துக்கு கூட 6 வருஷம் எங்கள் சம்பளம் இல்லாமல் அப்படியே பழைய சம்பளம் இருக்குது, அதை கூட பேச சொல்லி சொல்லியிருக்கோம். அப்போ அதனால் வந்து இதில் இதுலேருந்து இயக்குனர் சங்கம் போ இருக்கா இல்லையான்னு கேள்வியே இது தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித் முத்தையா போன்றவர்கள்லாம் தங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதாகவும் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருந்தாங்களே சார் தயாரிப்பாளர். இது வந்து என்னென்ன சார், இது சொன்னால் வருத்தம் வரும், இது இதுக்குள்ளேயே வந்து ஒரு ஓட்டையை போட்டு உண்டான, அதான் வந்து இது வந்து ஒரு ராஜதந்திரமாக பயன்படுத்துகிறாங்க. எப்போ அவங்க வாழ்த்து தெரிவிக்கணும்? நீ அவங்க ஷூட்டிங் நடத்தியிருந்தா இது மாதிரி வந்து நீங்கள் ஒருத்தர் வச்சு படப்பிடிப்பு நடத்துறதுக்கு வாழ்த்துன்னு சொல்லணும். இவங்களாம் நடத்த போகிறாங்க, நேற்று இருக்கிறவங்களை பயமுறுத்துறதுக்காக வந்து ஒரு அது ஒரு தவறான தகவல் தான். இன்றைக்கி நடந்ததா ஷூட்டிங்கு முத்தியாவது நடந்ததா? இது சொல்லுங்கள், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கிறாங்க. நாங்கள் இதுவரைக்கும் பெப்சியோடைய கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறதுக்கு இந்த 15 நாளாக நீங்கள் நடத்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எவ்வித நிர்வாகிகளும் தலைவருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் எந்த கோரிக்கையும் வச்சதில்லை, சில கோரிக்கைகளாக நிறையா வச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, எந்த காரணக்கட்டத்திலையும் நாங்கள் வந்து புடிசருக்கு நாங்கள் வேலைக்கு போகிறோன்ற எண்ணத்துக்கே வரல.
நேற்று கூட வந்து பட தயாரிப்பாளர் வந்து எங்கிட்ட வந்து தலைவர் தப்பா எடுத்துக்கிட்டு பரவாயில்ல, நீங்கள் சம்பளம் கொடுக்குறோம், உங்களுக்கு புது சம்பளம் கொடுக்குற வேலைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. தலைவர் ஒரே வார்த்தை சொன்னார், அது புடிசர் கவுன்சிலுக்குள்ள இருக்க பிரிவினை உருவாக்குறதா இருக்கும், அந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னார். அந்த மாதிரி கண்ணியமாக கடைபிடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க சில பேர் வந்து தொழிலாளிகளை வந்து பர்சனலாக வந்து இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க அந்த சங்கம் வந்துருச்சுன்றதெல்லாம், இது வந்து தயாரிப்பாளர் வந்து ஒரு தொழிலாளர்களை வந்து வெற்றி பெறணுன்ற எண்ணத்தில் பண்ண முடியாது. நாங்கள் தொழிலாளர்கள், அவர்களை நம்பி அவர்கள்ட்ட சம்பளம் வாங்கி தொழிலாளர், எங்களோட போட்டி போட்டு எங்களோட அமைப்பை வந்து ஜெயிக்கிறது வந்து தயாரிப்பாளர் வெற்றியே இல்லை. நாங்கள் என்றைக்குமே தொழிலாளர் வந்து அவங்களை நம்பி வேலை பார்க்குற தயாரிப்பாளர் தான். இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் எங்கிட்ட காட்டினா தயாரிப்பு தொழிலாளர் தாங்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் முழுமையான கடுத்து இந்த தலைவர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ 40 ஆண்டு அவங்க சம்பளத்தை ரிவர்ஸ் பண்ணோம்னா இவர் மேலே உள்ள மறுமையான மரியாதைக்கு தான் அதை ஒத்துக்கிட்டோம். அதை நாங்கள் மறுபடி நிறைய புடிச்சு நாங்களே வலியுறுத்திருக்கோம். யாருமே பண்ணாத விஷயத்தை இவ்வளோ வருஷம் கழித்து பண்ணது காரணம் நாங்களே சில தவறுகள் பண்ணியிருந்தால் கூட எங்களை அதை புரிய வச்சாங்க. இல்லை இல்லை, நீங்கள் தயார்பட இருக்கக்கூடாது, சினிமாவை திருத்தணும்னு சொல்கிறது வந்து நான் சொன்னால் அது சாத்தியப்படாது. ஒரு டைரக்டர் 15 படம் எடுத்தவர் சினிமா நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, செலவுகள் தவறாக இருக்குன்றாங்க. எங்கள் செலவை பற்றி நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சினிமா நல்லா இருந்தால் நாங்கள் 10 புடிசர் இருந்தால் நாங்கள் வேலை பார்க்கலாம்னு என்னத்தில் சொல்கிறோம். நீங்கள் சொன்ன கருத்து வந்து நிறைய அவங்க தான் வந்து எங்களை வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்களே தவிர, ஒருபோதும் நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை பிளவுபடுத்த நோக்கத்தில் காசு கொடுக்க தயார்பட்ட வேலை பார்க்க போனால் நான் இன்றைக்கி 20 தயார்பட்ட வேலை பார்க்கலாம், எங்களால் பார்க்க முடியும். நாங்கள் அந்த ஸ்டாண்டுக்கு வரல. சார், நாங்கள் எவ்வளோ தடவை சொன்னாலும் உங்களோட கேள்வி எப்படி வருதுன்னா அப்படி அதே பாணியில் வரீங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மட்டும்தான் பெப்சியோடு வேலை செய்ய மாட்டேன்னு அறிவிச்சிருக்கு. டிவி சீரியல் சங்கமோ ஆட் ஃபில்ம் மேக்கரோ இல்லை அதர் ஃபில்ம் லாங்குவேஜஸ் ப்ரொடியூசர்ஸோ அது எந்த அறிவிப்பும் கொடுக்கல. எங்களை வேணான்னு சொல்லாதவங்களை போய் நான் ஏன் இது பண்ணணும்? இல்லை நீங்கள் கேள்வி வந்து அது இல்லைடா, கேள்வி வந்து இப்படி இருக்கணுங்கிறது உங்களை வந்து அவங்க மட்டும் வந்து ஒதுக்கியிருக்காங்களா இல்லை எல்லாரும் ஒதுக்கியிருக்கலாம்னு கேட்டினா பரவாயில்ல. நீங்கள் கேளும்போது நாங்கள் அவங்கள ஒதுக்கலை. அப்போ நீங்கள் இந்த இதை கேள்வியிலிருந்து என்ன வரும்னா, தமிழ்நாட்டில் தமிழ் படங்களும் நடத்த விடாமல் வந்து அதர் லாங்குவேஜ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க பெப்சி தொழிலாளிகள்னு வந்து நீங்கள் தவறான ஒரு கருத்தை வந்து மக்களுக்கு வந்து இது போய் சேர்ற மாதிரி ஆகிடும். அது மாதிரி இல்லை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மட்டும் பெப்சி வேணான்னு சொல்லியிருக்காங்க. எங்களை யார் வேணான்னு சொன்னாங்களோ அவங்கள எங்களை வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அதுதான் நானும் சொல்லணுமா? இப்போ அதுதான் நானும் சொன்னேன். இப்போ ஏன்னா இது மறுபடியும் எப்படி சொல்றது? நான் சொன்னால் உண்மையை சொன்னால் அவங்களுக்கு வலிக்கும், அவங்க எல்லாரும் நண்பர்கள், நான் அவங்களை வலிக்க கூடாது நான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ ஒன்று இல்லாம படம் பண்ண முடியாது சார். அவங்கள வந்து ஒழுங்குபடுத்தி ஒரு சமயம் சரியான இதுவா கொண்டு செலுத்தணுங்கிறது அது வந்து எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா பெப்சி தொழிலாளர்கள் படம் பண்ண முடியாது, சரியான படம் பண்ண முடியாது. நாம்கே வெஸ்டே பண்ணலாம், வீடியோ ஷூட்டிங் பண்ணலாம், கவரேஜ் பண்ணலாம், பண்ணதான் வந்து வெளியே காமிச்சிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் தெரியும், பிரகாஷ் ராஜ் சாருக்கும் தெரியும், சம்மந்தப்பட்ட அனைத்து எனக்கும் தெரியும். நான் கூட இப்போ போனால் படம் பண்ணலாம், ஆனால் அது சரியான படமாக இருக்கணும் இருக்காது. அதில் கொஞ்சம் சில மாற்றங்கள் தேவைப்படுதுங்கிறது உண்மை, அந்த மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரோம். ஆனால் எங்களை ஒழிச்சிட்டு நீங்கள் பண்ணணும்னு நடக்காது. நாங்களே எல்லாம் எங்கே எந்த அமைப்போடு போய் நீங்கள் பேசுவீங்க? இப்போ நான் பெப்சி ஒழிச்சிட்டிங்க, ஒரு முறைசாராக இதுவாக இருக்குது, யார் போய் கேட்பீங்க? உங்களுக்கு நாளைக்கு கேமராமேன் ஒன்று எங்கே போய் கேட்பீங்க? ஜூனியர் சீஃப் ஒன்று எங்கே போய் கேட்பீங்க? டிரைவர் ஒன்று எங்கே போய் கேட்பீங்க? இப்போ உங்களை சுமந்துட்டு போகிறதே இங்கேருந்து விஷால்டா சொல்கிறாரு, விஷால் சார் இங்கேருந்து 7 கார் தான் வந்து பெப்சியில் இருக்க கார் தான் அவங்கள சுமந்துட்டு போயிருக்கு. அங்கே கூட கார் இருக்கு இல்லையா, பழகினவங்களுக்கு இது வந்து ஒரு கன்வீனியன்ட்டு. இந்த டிரைவர் டிரைவராக மட்டும் இருக்க மாட்டான், இவன் ஒரு மேனேஜராகவும் இருப்பார். எல்லோரும் எல்லாம் ஏன்னா ஒரு நீங்கள் விரிசல் ஏற்பட நான் என் வேலையை மட்டும் செய்யணும். முன்னாடி நான் படம் எடுக்கும்போது என்னோடய டிரைவர் அவர் மேனேஜர் வேலையை பண்ணுவார், அவர் சாப்பாடு போடுவார், சாப்பாடு கொண்டு வருவார். சாப்பாடு போடுறவங்க வந்து என் வீட்டில் இருந்து கூட சாப்பாடு. இப்போ வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக தான் இருந்தோம், அது பிரிவில் வர வர நான் வந்து நான் என் வேலையை நான் தான் சார் செய்வேன், அவங்க வந்து ஏன் செய்யக்கூடாது, இல்லை அந்த வேலையை நான் ஏன் செய்யணும். இதெல்லாம் வந்து அந்த தொழிலாளர் மனதில் எல்லோரும் ஒன்று, நம்ம எல்லாம் ஒரே குடும்பங்கிற நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நான் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதில்ல. மறுபடியும் நான் தயாரிப்பாளர்களுடன் நாங்கள் சேர்ந்து பணிபுரியணுங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் அவங்களை அவமானப்படுத்த விரும்பலை, அவங்க தோத்துட்டாங்கன்னு நான் சொல்லலை. இன்றைக்கி 100% படப்பிடிப்பு நடக்கலைங்கிறத நான் வேதனையோடு தான் சொல்கிறேன்.
இது ஒரு வெற்றியாக நான் சொல்லலை, இது ஒரு வேதனையான விஷயம்தான். அவங்க 40 ப்ரொடியூசர் பாதிக்கப்பட்டாங்க, எங்கள் 10,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. இது ரெண்டு பேருக்குமே வேதனையை தரக்கூடிய, நஷ்டத்தை தரக்கூடிய ஒரு செயல். இதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, இது வேண்டாம்னு தான் எங்களோட வேண்டுகோள். ஆனால் நாங்களே வேண்டாம்னா நாங்கள் என்ன பண்ணுறது? தொழிலாளர்கள் எந்த கோரிக்கை முன் வைக்கலங்க? மூணு கோரிக்கை இதுதான், நாங்க கூப்பிடுங்க சொல்றோம். நேற்று ஒரு நிலைமை, இன்னைக்கு ஒரு நிலைமை, நாளைக்கு ஒரு நிலைமை. நான் தான் சொல்லிட்டேன், நானே பேசுவேன், நாங்களே பேசுவோம், அரசாங்கத்து மூலம் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து சரி இப்போ, ஏன்னா இது அவுட் ஆஃப் க்வெஸ்டின், பதிலுக்கு பதில் சரியாக இருக்காதுன்னு தான் நான் சொல்லலை. ஆனால் நிர்வாகிகள் நினைக்கிறாங்க வந்து நம்மளை பற்றி தவறான ஒரு கருத்து பதிவிடக்கூடாதுன்னு. நேற்று பிரகாஷ் ராஜ் சார் பேசும்போது மேக்கப் பேன், இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட மேக்கப் பேன், மேக்கப் பேன் வேணாங்கிறாங்க, தேவையில்லாத மேக்கப் பேனை கொண்டு எடுத்துகிட்டு போங்கிறாங்க அப்படிங்கிறார். பிரகாஷ் ராஜ் சார் என்ன சொல்கிறாரு, நான் இங்கேருந்து ஹைதராபாத் போகிறேன், ஹைதராபாத் போகும்போது அங்கே இருக்கிற மேக்கப் பேன் வச்சுக்கிறேன், ஏன் நான் இங்கேருந்து உன்னை டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போய் உனக்கு ரூம் போட்டு உனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு வகையில் சரியான கேள்வி. இதே கேள்வியை அவர் மும்பையிலேருந்து ஐஸ்வர்யா ராய் வருமா கேட்கணும், ஏம்மா நீ தான் நடிக்க வர, அங்கேருந்து வரும்போது ஏமா நீ மேக்கப் மேன் கூப்பிட்டு வர, ஹேர் ட்ரெஸ்ஸர் கூப்பிட்டு வர, காஸ்டியூமர் கூப்பிட்டு போட்டு கொடை பிடிக்கணும்னு ஏமா நீ மும்பையிலேருந்து கூப்பிட்டு வர, இங்கே இருக்கிற தொழிலாளர் 4 பேர் பிழைப்பா இல்லையா, இந்த கேள்வி அவங்க கேட்டுருக்கலாம். இதுபோல் அங்கேருந்து வர எல்லோரும் கேட்டாங்கன்னா, அங்கேருந்து வரவங்களுக்கு நாங்கள் பணிபுரியலான்னு இருக்கும்போது இங்கேருந்து போகிறவங்க அவங்க பணிபுரியலாம் நாங்கள் சொல்லுவோம். இதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, நாங்கள் தான் வேலை செய்யணும் இல்லை. அங்கே போனால் இங்கே அவங்க எல்லாம் அவங்க ஆட்கள்லாம் இங்கே வரும்போது அவங்க ஆட்கள் தங்க ஆட்கள் கூட்டு வந்துடுறாங்க. அப்போ நாங்கள் நினைக்கிறோம் பிரகாஷ் ராஜா எங்காலாம் நினைக்கிறோம், எங்காலாம் நினைக்கிற சார் நீங்கள் போகும்போது நாங்களும் வரோங்கிறோம், அவன் வரும்போது அவங்களும் வராங்க சார், நீங்கள் போகும்போது நாங்களும் வரோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இதில் வந்து எந்த இதுவும் இல்லை. அதையும் மீறி சில தயாரிப்பாளர்கள் இருக்குது, இதெல்லாம் தேவையில்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உட்காந்து பேசி 4 கோடி குறைவான படங்களுக்கு இது இதெல்லாம் வேணும் வேணாங்கிறத முடிவு பண்ணி கூட அந்த ஆனால் வேறு ஆள் தான் ஒர்க் பண்ணக்கூடாதே தவிர தேவையில்லாத ஆள் கூட நீ கூட்டு போவானாங்கிறது நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கோம். இது கூட வந்து ஒத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பிரகாஷ் ராஜ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் 2 கொஸ்டின், ஒன்று எல்லாருமே வந்து எங்களை வச்சு ஒர்க் பண்ணால் அவங்கவுங்க அவங்கள வச்சு ஒர்க் பண்ணலாம், யாரும் ட்ராவலே பண்ண வேண்டாம். அங்கேருந்து வர மும்பையிலேருந்து வர இல்லை அதர் மாநிலத்துக்கு வரவங்களாம் வந்து முதல்ல மேக்கப் மேனை கூப்பிட்டு வந்தாங்க, காஸ்டியூமை கூப்பிட்டு வந்தாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸை கூப்பிட்டு வந்தாங்க, இன்னைக்கு கொடை பிடிக்கணும்னு அங்கே தான் கூப்பிட்டு வராங்க. கொடை பிடிக்கிறது ஒரு பெரிய டெக்னிக்கை, தமிழ்நாட்டில் கொடை பிடிக்கூட ஆள் இல்லை, புரியுதுங்களா? அப்போ அதுதான், ஏன்னா அவங்க வரும்போது தான் ஆட்கள் வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த உணர்வு பிரகாஷ் ராஜுக்கு வரணும் சார் தான் எங்களோட வேண்டுகோள்.